ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாசாவில் ஒரு சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணுற நம்ம ஹீரோ இந்தியாவில் இருக்கிற அவரோட வளர்ப்பு தாயை அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு வந்து தன்னோட வச்சு பார்த்துக்கலான்னு இந்தியாவுக்கு வராரு. இங்கே வந்ததுக்கப்புறமா இந்தியாவில் பார்க்குற சில விஷயங்கள் அவரோட மனசை ரொம்ப பாதிக்குது. அதெல்லாம் அவர் எப்படியாவது சரி செய்யணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக அவர் செய்கிற முயற்சிகள் பற்றியும் அந்த முயற்சிகள் எந்த அளவுக்கு பலன் தந்துச்சுங்கிறத பற்றியும் தான் இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. 2004 ஷாருக் கான் நடிப்பில் ஏ ரஹ்மானோட இசையில் வெளியான இந்த படத்தோட பேர் ஸ்வதேஸ். இது வரைக்கும் ஷாருக் கான் எத்தனையோ படத்தில் நடிச்சிருந்தாலும் ஒரு சில படங்களில் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து நடிச்சிருப்பாரு. அதுல இந்த படமும் ஒண்ணு. அது மட்டும் இல்லாம இந்த படம் ஏகப்பட்ட அவார்ட்ஸையும் வாங்கி குவிச்சிருக்கு. சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் இந்த படம் உங்களுக்கு புரியும். நீங்க பாத்துட்டு இருக்கிறது மித்ரன் வாய்ஸ் ஓவர் சேனல். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஹீரோ மோகன் பார்கவ். இவர் இந்தியாவை சேர்ந்தவர். காலேஜ் ஸ்டடிஸ்க்காக அமெரிக்காவுக்கு போன மோகன் படிச்சு முடிச்சிட்டு இப்போ நாசாவில் ஒரு சயின்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் சில மாசங்கள்ல நாசா ஒரு புது சேட்டலைட் டிசைன் பண்ணி லான்ச் பண்ண போறாங்க. இதுல ப்ராஜெக்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ மோகன் பிரஸ் மீட்ல இந்த சேட்டலைட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. பிரஸ் மீட் முடிஞ்சதுக்கு அப்புறமா மோகனும் அவரோட ஃப்ரெண்டு வினோத்தும் கார்ல பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பிரஸ் மீட் ரொம்ப நல்லா போச்சு மோகன், உன்னோட பிரசன்டேஷன் கூட ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு மோகனோட ஃப்ரெண்டு பேசிட்டே வந்துட்டு இருக்காரு. ஆனா மோகன் அவ்வளவு ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியல, வேற எதை பத்தியோ யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. மோகனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு. அவர் யூஎஸ் சிட்டிசன்ஷிப்காக அப்ளை பண்ணிருப்பாரு. யூஎஸ் கவர்மெண்ட்ல அந்த ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. அது சம்பந்தமான வாய்ஸ் மெசேஜ் தான் அது. அந்த மெசேஜ் கேட்கிற மோகனோட ஃப்ரெண்டு மோகனுக்கு வாழ்த்து சொல்றாரு. ஆனா மோகன் முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல. என்னாச்சு மோகன், உனக்கு ஏன் ரொம்ப டல்லா இருக்கிறன்னு அவர் ஃப்ரெண்டு கேக்குறாரு. ஆக்சுவலா அன்னைக்கு மோகன் அப்பா அம்மாவோட நினைவு நாள். மோகன் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும் போதே அவரோட அப்பா அம்மா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துருப்பாங்க. மோகன் வீட்டுல காவேரி அம்மான்னு ஒருத்தவங்க வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அவங்க ஒரு சர்வெண்டா இருந்தாலும் மோகன் அவங்க சொந்த மக மாதிரி ரொம்ப பாசமா வளர்த்திருப்பாங்க. மோகன் அவங்கள கடைசியா அவங்க அப்பா அம்மாவோட இறுதி சடங்குகளை பார்த்திருப்பாரு. அப்புறம் யூஎஸ் வந்ததுக்கு அப்புறமாவும் காவேரி அம்மாவுக்கு மோகன் லெட்டர் எழுதிட்டு இருந்திருப்பாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒர்க் பிஸியில லெட்டர் எழுத விட்டுருப்பாரு. இதெல்லாம் மோகன் அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. காவிரி அம்மா எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி, கொஞ்ச நாளாவே எனக்கு அவங்க ஞாபகமாவே இருக்கு. வயசான காலத்துல உதவிக்கு யாருமே இல்லாம அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நியாயப்படி எங்க அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவங்கள நான் தான் நல்லபடியா பாத்துக்கணும், ஆனா நான் அதை செய்யாம விட்டுட்டேன். எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. நான் எவ்வளவு சுயநலமா இருந்திருக்கேன். நான் டெல்லிக்கு போய் காவேரி அம்மாவை பார்த்து அவங்களை இங்க கூட்டிட்டு வந்து என் கூட வச்சு பாத்துக்க போறேன்னு மோகன் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த நாள் மோகனோட ஆபீஸ்ல மோகன் அவர் பாஸ் கிட்ட நான் ஒரு முக்கியமான வேலையா இந்தியாவுக்கு போகணும்னு சொல்லி கொஞ்ச நாள் லீவ் கேக்குறாரு. மோகனோட பாஸ் கொஞ்சம் யோசிச்சுட்டு, சரி மோகன் நீ வர வரைக்கும் உன்னோட ஒர்க்ஸ் எல்லாம் வேற யாருக்காவது அலாட் பண்ணிடு, ரொம்ப நாள் லீவ் எடுத்துக்காத, இன்னும் 7 நமக்கு சேட்டலைட் லான்ச் இருக்கிறத மறந்துடாத, போயிட்டு சீக்கிரமா திரும்பி வான்னு சொல்லி மோகன் இந்தியாவுக்கு போக பர்மிஷன் கொடுக்கறாரு. மோகன் கிளம்பி இந்தியாவுக்கு வராரு. ஏர்போர்ட்ல அவரோட ஃப்ரெண்டு வந்து அவரை ரிசீவ் பண்றாரு. ரெண்டு பேருமே காவேரி அம்மா தங்கி இருந்ததா சொல்லப்படுற ஒரு முதியோர் இல்லத்துக்கு போய் அவங்களை பத்தி விசாரிக்கிறாங்க. காவேரி அம்மா இந்த இல்லத்துல 1 தான் தங்கி இருந்தாங்க. அப்புறம் அவங்களை ஒரு பொண்ணு வந்து கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு அந்த ஹோம் இன்சார்ஜ் சொல்றாரு. அவங்க எங்க போயிருக்காங்க, ஏதாவது அட்ரஸ் கொடுத்துட்டு போனாங்களான்னு மோகன் கேக்குறாரு. அவங்க ரெஜிஸ்டர் செக் பண்ணி பார்த்துட்டு காவேரி அம்மா சரண்பூருங்கிற கிராமத்துக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி அந்த அட்ரஸையும் கொடுக்குறாங்க. மோகனோட ஃப்ரெண்டு ஒரு புக் ஸ்டோர் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அங்கேருந்து உத்தரப்பிரதேஷ் மேப் எடுத்து சரண்பூர் எங்க இருக்குன்னு மோகன் தேடி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவரோட ஃப்ரெண்டு, நான் கொஞ்சம் பேங்க் வரைக்கும் போயிட்டு வரேன், அது வரைக்கும் கவுண்டர்ல உட்காந்து ஸ்டோரை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. மோகனும் கவுண்டர்ல உட்காந்து மேப்ல அந்த ஊர் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஷாப்ல ஒரு பொண்ணு புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது தவறி கீழே போட்டுறாங்க. அதை கவனிக்காம ஒருத்தர் புக்கை மிதிச்சிட்டு போயிடுறாரு. அந்த ஆள்கிட்ட அந்த பொண்ணு ஆர்கியூ பண்றாங்க, புக்ஸை மதிக்காம இப்படி மிதிச்சிட்டு போறீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லையான்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறதெல்லாம் மோகன் அங்க உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. அவங்க கவுண்டர் கிட்ட வர வரைக்கும் அவங்களே வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்காரு. அவங்க கிட்ட வந்ததும் அவங்க எடுத்த புக்ஸ் எல்லாம் எவ்வளோன்னு அதுல இருக்கிற ரேட்டை பார்த்து ஒன்னொன்னா கணக்கு போடுறாரு. இவர் கால்குலேட்டர் வச்சுட்டு ரொம்ப ஸ்லோவா கணக்கு போட்டு இருக்கிறத பாத்துட்டு அந்த பொண்ணுக்கு எரிச்சல் ஆகுது. அப்ப மோகன், சாரி மேடம், எனக்கு இதுல எல்லாம் அவ்வளவா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, இது என் ஃப்ரெண்டோட கடை, அவன் என்னை பாத்துக்க சொல்லிட்டு வெளியே போயிருக்கான்னு சொல்றாரு. அதோட தான் பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு, நான் சரண்பூருங்கிற வில்லேஜுக்கு போகணும், உங்களுக்கு அந்த வில்லேஜ் பத்தி ஏதாவது தெரியுமான்னு ரொம்ப கேஷுவலா கேக்குறாரு. மோகனோட பேரை கேட்ட உடனே அந்த பொண்ணோட முகம் மாறுது. அப்புறமா அவங்க அந்த ஊர் எனக்கு தெரியுமேனு சொல்லி அந்த கிராமத்துக்கு போறதுக்கு ஒரு ரூட்டையும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. பேங்க்கு போன ஃப்ரெண்டு திரும்பி வந்துடுறாரு. சரண்பூர் போறதுக்கான ரூட்டு தெரிஞ்சிருச்சு, அங்க வில்லேஜ்ல ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, அதனால எனக்கு ஒரு கேரவன் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமான்னு மோகன் அவர் ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாரு. அவரோட ஃப்ரெண்டும் அவருக்கு ஒரு கேரவன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. மோகன் அந்த வண்டி எடுத்துட்டு அந்த பொண்ணு சொன்ன டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல எந்த பக்கம் போறதுன்னு மோகன் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. அப்ப அந்த வழியா ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட சரண்பூருக்கு எந்த பக்கம் போறதுன்னு மோகன் கேக்குறாரு. நீங்க தப்பான வழியில வந்திருக்கீங்க, சரண்பூர் இங்கிருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு, நான் அந்த பக்கமா தான் போயிட்டு இருக்கேன், வேணும்னா நானே உங்களுக்கு வழி காட்டுறேன்னு சொல்றாரு. மோகனும் அவரை வண்டியில ஏத்திக்கிட்டு அவர் சொல்ற ரூட்ல போறாரு. ரொம்ப நேரம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறமா சரண்பூர் கிட்ட வந்த உடனே எந்த டைரக்ஷன்ல போகணும்னு சொல்லிட்டு அந்த ஆள் இறங்கிட்டாரு. மோகன் சரண்பூருக்குள்ள போயிட்டு காவிரி அம்மாவோட வீடு எங்க இருக்குன்னு அங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு விசாரிச்சுட்டு அந்த வீட்டுக்கு போறாரு. காவிரி அம்மாட்ட உங்களை தேடி ஒருத்தர் ஒரு பெரிய கார்ல வந்திருக்காருன்னு ஒரு சின்ன பையன் வந்து சொல்றான். அவங்களும் வெளியே வந்து யாருன்னு பாக்குறாங்க. மோகனை பார்த்த உடனே காவிரி அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவ்வளவு வருஷம் கழிச்சு மோகன் தன்னை பார்க்க வந்ததை நினைச்சு அவங்க ரொம்ப எமோஷன் ஆகுறாங்க. மோகனும் காவிரி அம்மா பார்த்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறாரு. காவிரி அம்மா மோகன்
மோகனுக்கு ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. மோகனை பார்த்ததுல காவிரி அம்மாக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். அவங்க மோகனை கட்டி பிடிச்சிட்டு ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. முதல்ல கீதா வரட்டு மோகன், மோகன் உங்களை மறந்துருப்பான்னு கீதா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பா. அவன் என்னை எப்பவும் மறக்கவே மாட்டான், என்னை பார்க்க அவன் கண்டிப்பா ஒரு நாள் வருவான்னு நான் அவகிட்ட ரொம்ப நம்பிக்கையா சொல்லியிருக்கேன். என்னோட நம்பிக்கை வீண் போகலன்னு காவிரி அம்மா சொல்றாங்க. அது சரி, யார் அந்த கீதான்னு மோகன் கேக்குறாரு. உனக்கு அவளை நல்லா தெரியும் மோகன், உனக்கு சின்ன வயசா இருக்கும்போது நம்ம டெல்லி வீட்டுல இருந்தப்போ கீதா அடிக்கடி நம்ம வீட்டுக்கு உன்னோட விளையாடுறதுக்காக வருவா, நீ கூட அவளை கிட்லின்னு தான் கூப்பிடுவேன்னு காவிரி அம்மா சொல்றாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் மோகனுக்கு ஞாபகம் வருது. தோ இந்த பையன் தான் கீதாவோட தம்பி நந்தன், நாங்க இவனை செல்லமா சிக்குன்னு தான் கூப்பிடுவோம், இவன் இன்னைக்கு வயத்த வழின்னு போய் சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகாம சுத்திட்டு இருக்கான், நீ வேணும்னா சிக்கு கூட அவனோட ஸ்கூலுக்கு போயேன், கீதாவும் அங்கதான் பசங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருப்பான்னு அவங்க சொல்றாங்க. மோகன் சிக்குவோட அந்த ஸ்கூலுக்கு கிளம்புறாரு. போற வழியில அந்த ஊர் போஸ்ட் மாஸ்டர் மோகன் பாக்குறாரு. போஸ்ட் மாஸ்டர் மோகன்ட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுறாரு. மோகன்ட்ட தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. மோகன் இந்த ஊர்ல இருந்து நான் அமெரிக்காவுக்கு கால் பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. இந்த ஊர்ல இருந்து நீங்க டைரக்டா ஐஎஸ்சி எல்லாம் பண்ண முடியாது, பக்கத்து ஊர் மூலமா தான் உங்களுக்கு நெட்வொர்க் கனெக்ஷன் கிடைக்கும்னு அந்த போஸ்ட் மாஸ்டர் சொல்றாரு. ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா அங்க ஒரு கிளாஸ்ல ஒரு வயசானவர் பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. அவர் தன்னோட அனுபவங்களை பத்தி பசங்கள்ட்ட பேசிட்டு இருக்காரு. மோகனும் அதை கொஞ்ச நேரம் நின்று கேக்குறாரு. அப்புறமா அடுத்த கிளாஸுக்கு போறாரு. அங்க ஒரு பொண்ணு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்ல, அந்த புக் ஸ்டோர்ல மோகன் பார்த்த பொண்ணு தான். அவங்க முகத்தை பாக்குற மோகன், ஹலோ நீங்களா, நீங்க தான் புக் ஸ்டோருக்கு வந்ததுன்னு கேக்குறாரு. அந்த பையன் சிக்கு இவங்க தான் கீதா கான்னு மோகன் சொல்றான். ஓ நீங்க தான் கீதாவா, என்ன ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல உங்களை நான் கிட்லின்னு கூப்பிடுவேன்னு மோகன் சொல்றாரு. பசங்களாம் அதை கேட்டு சிரிக்கிறாங்க. சார் இது ஸ்கூலு, நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம கிளம்புறீங்களான்னு கீதா சொல்றாங்க. மோகனும் சாரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. மோகன் காவிரி அம்மாவுக்கு ஒரு ஃபுட் மசாஜர் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதை ஆப்ரேட் பண்ணலாம்னு பார்க்கும்போது அப்ப அங்க பவர் சப்ளை இல்ல. இந்த ஊர்ல அடிக்கடி இப்படிதான் பவர் கட் ஆகிட்டே இருக்கும், திரும்ப எப்ப வரும்னே தெரியாதுன்னு காவிரி அம்மா சொல்றாங்க. அப்ப அவங்க மாட்டி இருக்கிற போட்டோல இருக்கலாம் யாருன்னு மோகன் கேக்குறாரு. காவிரி அம்மா சொல்றாங்க, அவங்க தான் கீதாவோட அப்பா அம்மா. கீதாவோட அப்பா தான் இந்த ஸ்கூல ஸ்டார்ட் பண்ணாரு. கீதா காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்துட்டாரு. படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க அம்மா கூட சேர்ந்து கீதா தான் இந்த ஸ்கூல பாத்துட்டு இருந்தா. அவ என்ன முதியோர் இல்லத்திலிருந்து இங்க கூட்டிட்டு வரும்போது கீதாவோட அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. கீதாவையும் சிக்குவையும் என்கிட்ட பாத்துக்க சொல்லிட்டு அவங்க இறந்துட்டாங்கன்னு காவேரி அம்மா சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு மோகன் காவேரி அம்மா கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. நீ அமெரிக்கால என்ன பண்ணிட்டு இருக்க, உன் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு அவங்க விசாரிக்கிறாங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குமா, அங்க எனக்கு எல்லா வசதியும் இருக்குன்னு மோகன் சொல்றாரு. அதோட இத்தனை நாளா உங்களை பத்தி கவலைப்படாம இருந்துட்டேன், இந்த வயசான காலத்துல நியாயப்படி நான் தான் உங்களை என் கூடவே வச்சு பாத்துட்டு இருந்திருக்கணும், அதை நான் செய்யாதனால தானே நீங்க முதியோர் இல்லத்துக்கு போக வேண்டியதா போயிடுச்சு, என்ன மன்னிச்சிருங்கன்னு மோகன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு. நீங்க என் கூடவே அமெரிக்கா வந்துட்டீங்கன்னா அங்க உங்களுக்கு எல்லா விதமான வசதியும் இருக்கும், உங்களை நான் சந்தோஷமா பாத்துக்கிறேன்னு மோகன் சொல்றாரு. இதை பத்தி நான் யோசிச்சு சொல்றேன்பான்னு அவங்க சொல்லிடுறாங்க. அப்புறமா மோகன் தூங்குறதுக்காக பெட் அரேஞ்ச் பண்றாங்க. ஆனா மோகன், பரவாயில்லம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் கேரவன்லயே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கேரவனுக்கு போற மோகன் அவரோட சிஸ்டத்துல கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுறாரு. காலையில இருந்து பார்க்கும்போது ஒருத்தர் கண்ணாடி வழியா எட்டி பாத்துட்டு இருக்காரு. அவர் பேரு மீலாராம். மோகன் அவர் பார்த்துட்டு யாருன்னு கேக்குறாரு. சார் நான் உங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்திருக்கேன், நான் ரொம்ப நல்லா சமைப்பேன், கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்ப நான் இன்னும் பல்லு கூட விளக்கலன்னு மோகன் சொல்றாரு. சார் கொஞ்சோண்டு சாப்பிட்டு பாருங்க சார், நான் ஒரு ஃபோர்ஸ் பண்றதுனால மோகன் அதை வாங்கி சாப்பிடறாரு. சார் அமெரிக்கால நிறைய ஹைவே எல்லாம் இருக்கும்ல, நாம ஏன் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு அங்க ஒரு தாபா ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு மீலாராம் கேக்குறாரு. மோகனும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கண்டிப்பா நம்ம பண்ணலாம்னு சொல்லி அவர் அனுப்பிடுறாரு. மோகன் ரெடி ஆனதுக்கு அப்புறமா அங்க வர காவேரி அம்மா இன்னைக்கு கிராம பஞ்சாயத்து இருக்குன்னு சொல்லி மோகன் அங்க கூட்டிட்டு போறாங்க. பஞ்சாயத்துல ஊர் மக்கள் எல்லாம் கூடி இருக்காங்க. அங்க அந்த கிராமம் சம்பந்தமான சில விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல சில இடங்கள்ல இன்னும் சுத்தமா பவர் சப்ளையே இல்ல, மீதி இடங்கள்ல சப்ளை இருந்தும் அடிக்கடி பவர் கட் ஆயிட்டே இருக்கு. இதனால ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதை சீக்கிரமா சரி பண்ணி கொடுங்கன்னு மக்கள் அந்த டெவலப்மெண்ட் ஆபீசர்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததா இப்ப ஸ்கூல் ரன் ஆயிட்டு இருக்க இடம் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. கீதா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இருக்கிற இந்த இடத்துல நான் ஸ்கூல் ரன் பண்ணிக்கிறேன், இதுக்கு ஆல்டர்னேட்டா நீங்க சொன்ன இடம் ரொம்ப சின்னதாகவும் ரொம்ப தூரமாகவும் இருக்கு, அவ்வளவு தூரம் பசங்களால நடந்து வர முடியாதுன்னு சொல்றாங்க. ஸ்கூல்ல படிக்கிறதே கொஞ்சம் பசங்க தான், அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய இடம்னு அவங்க கேக்குறாங்க. நாங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம், கூடிய சீக்கிரம் நிறைய பசங்க சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு கீதா சொல்றாங்க. ஒரு வருஷமா நீங்க இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா எதுவுமே நடக்கல. சரி நாங்க ஒரு 3 மாசம் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம், அதுக்குள்ள நீங்க இன்னும் நிறைய பசங்களை ஸ்கூல்ல சேர்த்துட்டீங்கன்னா ஓகே, இல்லனா அந்த இடத்த நீங்க காலி பண்ணி ஆகணும்னு ஊர் தலைவர் சொல்லிடுறாரு. அதோட பஞ்சாயத்து முடியுது. காவிரி அம்மா மோகன் அந்த ஊர் பெரியவங்க கிட்ட போய் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அப்புறமா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கோயிலுக்கு மோகனை கூட்டிட்டு போறாங்க. ஊர்ல இன்னும் சில இடங்களையும் மோகனுக்கு காட்டுறாங்க. மோகனும் எல்லா இடத்தையும் நல்லா சுத்தி பாக்குறாரு, நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாரு. மோகன் அமெரிக்கால இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு ஐஎஸ்சி கால் பண்ணி பேசுறாரு. இங்க நான் இன்னும் கொஞ்ச நாள் தங்க வேண்டியிருக்கும் போல, அது வரைக்கும் நீ பாச கொஞ்சம் சமாளிச்சுக்கோன்னு சொல்றாரு. மோகனோட ஃப்ரெண்டும் நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் காலையில இன்னைக்கு கீதாவை பொண்ணு பார்க்க வராங்கன்னு காவேரி அம்மா மோகன்ட்ட சொல்றாங்க. அதை கேட்ட உடனே மோகன் கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. கீதாவை அவர் விரும்புறாரு போல அவரோட ரியாக்ஷன் அப்படிதான் இருக்கு. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வராங்க. கீதா இப்ப ஸ்கூல்ல டீச் பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா எங்க வீட்டு மருமக வேலைக்கு போறதுல எங்களுக்கு விருப்பம் இல்ல, அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் டீச்சிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா கீதா என்ன சொல்றாங்கன்னா, டீச்சிங் என்னோட ப்ரொஃபஷன் அண்ட் பேஷன், அதை என்னால விட முடியாதுன்னு சொல்றாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு வீட்டு வேலையை பாக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்கும், அப்புறம் எப்படி உங்களால உங்க ஒர்க்கை கவனிக்க முடியும்னு அவங்க கேக்குறாங்க. ஏன் ஒரு பொண்ணுக்குன்னு தனிப்பட்ட ஆசைகள் கனவுகள் இருக்க கூடாதா, கல்யாணம் பண்ணிக்கிட்டா வீடே கதின்னு கிடக்கணுமா, வீட்டை கவனிக்கிறத தவிர வேற எதுவுமே செய்யக்கூடாதா, என்னால
என்னால வீடு வேலைன்னு ரெண்டுத்தையுமே கவனிச்சுக்க முடியும்னு கீதா சொல்றாங்க. கீதா வேலையை விட முடியாதுன்னு சொன்னதுனால மாப்பிள்ள வீட்டுக்காரங்க இந்த சம்பந்தம் வேணான்னு சொல்லிட்டு போயிடறாங்க. மோகன் சோகமா முகத்தை வச்சுட்டு அவங்களை வழி அனுப்புறாரு. அவங்க போனதுக்கு அப்புறமா நல்ல வேலையா இந்த சம்பந்தம் அமையலன்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. கீதாவுக்கு செட் ஆகிற மாதிரி மாப்பிள்ள எங்க போய் தேடுறதுன்னு காவிரி அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க. அதோட இந்த ஸ்கூல் ப்ராப்ளமும் இருக்கு. ரெண்டு ப்ராப்ளமும் சால்வ் ஆனதான் காவிரி அம்மா ஃப்ரீ ஆவாங்க. அப்பதான் அவங்கள தான் கூட அமெரிக்காக்கு கூட்டிட்டு போக முடியும்னு நினைக்கிற மோகன், நாம வேணா இந்த வேலையை பிரிச்சுக்கலாம், நான் ஸ்கூலுக்கு பசங்களை சேர்க்கிற வேலையை பாத்துக்கிறேன், நீங்க கீதாவுக்கு மாப்பிள்ளைய பாருங்கன்னு சொல்றாரு. காவிரி அம்மாவும் அதுக்கு சரின்னு சொல்றாங்க. மோகன் அந்த போஸ்ட் மாஸ்டரையும் மேலாராமையும் கன்வின்ஸ் பண்ணி ஹெல்ப்க்கு கூட்டுக்கிறாரு. மூணு பேரும் சேர்ந்து ஊர்ல எல்லார்கிட்டையும் போய் எஜுகேஷன் எவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்லி அவங்க பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப சொல்லி கேக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு காரணத்தை சொல்லி முடியாதுன்னு சொல்றாங்க. ஸ்கூலுக்கு போறதுனால எதுவும் மாறாது, வேலை செஞ்சாதான் சோறு கிடைக்கும், அதை விட்டு ஸ்கூலுக்கு போனா சாப்பாடுக்கு என்ன பண்றதுன்னு சிலர் சொல்றாங்க. சிலர் ஜாதிய காரணம் சொல்லி மறுக்கிறாங்க. எங்க பசங்க அந்த ஜாதி பசங்க கூட எல்லாம் உட்காந்து படிக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. சிலர் பெண் குழந்தைகளை நாங்க படிக்க வைக்க மாட்டோம்னு சொல்றாங்க. மோகன் ஊர் மக்களை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியும் யாரும் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. நீ இந்த ஊருக்கு விருந்தாளியா வந்திருக்க, ஊரை சுத்தி பார்த்துட்டு என்ஜாய் பண்றதை விட்டுட்டு ஊர் பிரச்சனையில ஏன் தலையிடுறேன்னு ஒருத்தர் கேக்குறாரு. அன்னைக்கு ராத்திரி பஞ்சாயத்து சார்பா ஊர்ல சினிமா போட போறதா அனௌன்ஸ் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு கிராமத்துல ஒரு ஸ்கிரீனை கட்டி அதுல ப்ரொஜெக்டர் மூலமா படம் போடுறாங்க. அங்க கூட மேல் ஜாதிக்காரங்க தான் ஸ்கிரீனுக்கு முன்னாடி உட்காந்து பாக்குறாங்க, கீழ் ஜாதிக்காரங்க ஸ்கிரீனுக்கு பேக் சைட்ல உட்காந்து தான் படத்தை பாக்குறாங்க. அப்ப அங்க பவர் கட் ஆகுது. அடுத்து பவர் சப்ளை எப்ப வரும்னே தெரியாது. சரி ஜென்ரேட்டர் போடலாம்னாலும் அதுக்கும் அரை மணி நேரம் ஆகும்னு சொல்றாங்க. அப்ப மோகன் எழுந்து எல்லாத்தையும் சொல்றாரு, படத்தை நாம அப்புறமா பாத்துக்கலாம், முதல்ல எல்லாரும் வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை பாருங்க, அந்த நட்சத்திரங்களுக்கு நடுவுல ஒரு ஏர்கலப்பை தெரியுதான்னு மோகன் கேக்குறாரு. அப்படி எதுவும் தெரியலையேன்னு எல்லாரும் சொல்றாங்க. இருக்கிறதுல பிரைட்டான ஒரு ஸ்டாரை பார்க்க சொல்ற மோகன் அதுக்கு பக்கத்துல இருக்க சில ஸ்டார்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து பாருங்கன்னு சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரியே ஸ்டார்ஸ் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு ஏர்கலப்பையோட ஷேப்ல தெரியுது. அதை பாக்குற எல்லாரும் இப்ப ஏர்கலப்பை தெரியுதுன்னு சொல்றாங்க. இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பல நட்சத்திரங்களை நாம ஒன்னு சேர்த்து பார்க்கும்போது நாம நினைக்கிற எந்த உருவத்தையும் அதுல பார்க்க முடியும். ஆனா ஒரு ஸ்டார் மட்டும் தனியா பார்க்கும்போது அது அழகா இருந்தாலும் அது வெறும் ஒரு ஸ்டாரா தான் தெரியும். அதே மாதிரி நாம மக்கள் எல்லாரும் சின்ன சின்ன காரணங்களை சொல்லி வேறுபட்டிருந்தா எதையும் சாதிக்க முடியாது, ஒன்னா ஒற்றுமையா இருந்தாதான் பல விஷயங்களை சாதிக்க முடியும்னு மோகன் எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறாரு. மக்களும் மோகன் சொல்றதை எல்லாம் கேட்டு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா கீதா மோகனை தனியா மீட் பண்ணி பேசுறாங்க. நீ புக் ஸ்டோர்ல உன் பேரை சொன்ன உடனே நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அப்பவே நீ காவிரி அம்மா கூட்டிட்டு போக தான் வந்திருக்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ சரண்பூருக்கு வந்து அவங்களை மீட் பண்ண கூடாதுன்னு தான் வேணும்னே உனக்கு தப்பான ரூட்டை சொன்னேன், என் அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா காவிரி அம்மா தான் எங்களுக்கு அம்மாவே இருந்து பாத்துட்டு இருக்காங்க, அவங்களே நீ கூட்டிட்டு போயிட்டா நாங்க மறுபடியும் அனாதையா தான் நிக்கணும்னு சொல்லி கீதா அழறாங்க. ஆனா காவிரி அம்மாவை நான் அமெரிக்காக்கு கூட்டிட்டு போக தான் போறேன்னு மோகன் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசுறத காவிரி அம்மா கேட்டுறாங்க. மோகன் என்ன அவன் கூட அமெரிக்காக்கு வர சொல்றான், ஆனா கீதா நான் இங்க அவ கூடவே இருக்கணும்னு நினைக்கிறான், என்ன பண்றதுன்னே ஒரே குழப்பமா இருக்குன்னு காவிரி அம்மா ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மோகன் அவர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ப்ராஜெக்ட் விஷயமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீ எப்ப திரும்பி வர போறன்னு அவர் ஃப்ரெண்டு கேக்குறாரு. நான் கூட சீக்கிரம் வந்துருவேன், அது மட்டும் இல்லாம இங்க காவிரி அம்மா கூட கீதான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவளை நான் லவ் பண்றேன்னு மோகன் அவர் ஃப்ரெண்டு வினோத் கிட்ட சொல்றாரு. மோகன் சிக்குட்ட அமெரிக்கா போறத பத்தி சொல்லிருப்பாரு. இதை கேள்விப்படுற கீதா மோகன்கிட்ட வந்து கோச்சிக்கிறாங்க, நீ என்ன அவனுக்கும் அமெரிக்கா போற ஆசையை தூண்டி விடுறியா, நீ என்ன பிளான் பண்ணாலும் காவிரி அம்மாவை என்கிட்ட பிரிச்சு கூட்டிட்டு போக முடியாதுன்னு மோகன்ட்ட ஆர்கியூ பண்றாங்க. அப்ப பேசிட்டு இருக்கும்போது மோகன் கீதாட்ட உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. ஆனா கீதா அதை கவனிக்காத மாதிரி பேச்ச டைவெர்ட் பண்ணிடுறாங்க. இதை காவிரி அம்மாவும் ரூம்ல இருந்து கேட்டுறாங்க. மோகனுக்கு கீதாவை பிடிச்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அன்னைக்கு ஸ்கூலுக்கு அந்த ஊரை சேர்ந்த சிலர் அவங்க பசங்களை சேர்க்க வந்திருக்காங்க. மோகன் சொன்ன அட்வைஸ்னால படிப்பு எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டு தான் அங்க வந்திருப்பாங்க. அப்புறமா காவிரி அம்மா மோகன்ட்ட வந்து நீ எனக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்றாங்க. இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு ஊர்ல கீதாவுக்கு சொந்தமான ஒரு லேண்ட் இருக்கு. அங்க ஹரிதாஸ்னு ஒரு விவசாயி அந்த லேண்டை வாடகைக்கு எடுத்திருக்காரு. சில மாசங்களா அவரு வாடகை பணம் கட்டவே இல்லை, நீ போய் கொஞ்சம் அதை கேட்டு வாங்கிட்டு வரியான்னு கேக்குறாங்க. மோகன் கண்டிப்பா நான் போயிட்டு வரமா, அந்த ஊர் எவ்வளவு தூரம் இருக்கு எப்படி போகணும்னு கேக்குறாரு. முதல்ல ட்ரெயின்ல 3 மணி நேரம் டிராவல் பண்ணணும், அப்புறமா ஒரு போட்ல ஏறி ஆத்த கடக்கணும், மூணாவதா 3 மணி நேரம் பஸ் டிராவல் பண்ணி அந்த ஊரை ரீச் பண்ணணும், மீலா ராமும் கூட வந்து உனக்கு வழி காட்டுவான், இன்னைக்கு கிளம்புனா நாளைக்கு ஈவினிங் திரும்பி வந்துடலான்னு காவிரி அம்மா சொல்றாங்க. மோகனும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ கீதாட்ட வந்து இப்ப போனா நான் நாளைக்கு தான் திரும்பி வருவேன், அது வரைக்கும் என்ன மிஸ் பண்ணுவியான்னு கேக்குறாரு. நான் உங்களை மிஸ் பண்ணுவேன்னு எதை வச்சு சொல்றீங்கன்னு கீதா கேக்குறாங்க. உன் கண்ணை வச்சு தான் சொல்றேன், நீ என்ன ஃபீல் பண்றன்னு உன் கண்ணே சொல்லுதுன்னு மோகன் சொல்றாரு. தான் மனசுல நினைச்சதை மோகன் கண்டுபிடிச்சாரேன்னு நினைச்சு கீதா என்ன சொல்றதுன்னு தெரியாம தலை குனிஞ்சுக்கிறாங்க. சோ கீதாவும் மோகனை விரும்புறாங்கன்னு இதுல இருந்து நமக்கு தெரியுது. மோகனும் மீலாராமும் ட்ரெயின் போட்டு பஸ்ன்னு ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி காவிரி அம்மா சொன்ன அந்த ஊருக்கு போயிடறாங்க. அந்த விவசாயியோட வீட்டுக்கு போய் அவர்கிட்ட இந்த மாதிரி வாடகை பணம் வாங்கிட்டு வர சொல்லி காவிரி அம்மா அனுப்பினதா மோகன் சொல்றாரு. அந்த விவசாயி நீங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி களைச்சு போய் வந்திருப்பீங்க, முதல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சப்பாத்தி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவரு பேச ஆரம்பிக்கிறாரு. காவிரி அம்மாக்கு கொடுக்க பணம் இருந்திருந்தா நானே சரண்பூருக்கு வந்திருப்பேன், நான் முன்னாடி நெசவு தொழில் தான் பண்ணிட்டு இருந்தேன், அந்த தொழில் லாபகரமா இல்லாதனால விவசாயம் பண்ணலாம்னு முடிவெடுத்து கீதா அம்மாவோட லேண்டை வாடகைக்கு எடுத்தேன், ஆனா நான் என்னோட தொழில மாத்தினதை இந்த ஊர் மக்கள் ஏத்துக்கவே இல்லை, நெசவாளி கடைசி வரைக்கும் நெசவு தொழில் தான் பண்ணணும், அவனுக்கு வருமானமே இல்லாம பசியில செத்தாலும் பரவாயில்லன்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் எவ்வளவு கெஞ்சி பார்த்துட்டேன் அவங்க மனசு இறங்கவே இல்லை, நான் என் நிலத்துல விவசாயம் பண்றதுக்கு தேவையான தண்ணியை கொஞ்சம் கூட அவங்க விட மாட்டேன்ட்டாங்க, அதனால என்னோட பயிர்லாம் கறி
கருகி அழிஞ்சு போச்சு. விளைஞ்ச கொஞ்ச நஞ்ச பயிரையும் யாரும் வாங்க முன் வரல. எங்களுக்கு எந்தவித வருமானமும் இல்ல. உடுத்திக்கு ஒரு நல்ல துணி இல்ல. பசங்களுக்கு படிப்பு கொடுக்க முடியல. அவங்களுக்கு வயிறார சாப்பாடு கொடுக்க முடியல. அப்படி இருக்கும்போது வாடகை என்னால எப்படி கொடுக்க முடியும்னு அந்த விவசாயி தன்னோட ஏழ்மையான நிலைமையை சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாரு. இதெல்லாம் கேக்குற மோகனும் அந்த விவசாயியோட நிலைமையை நினைச்சு கண் கலங்கிட்டாரு. அன்னைக்கு நைட் அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே ஸ்டே பண்றாங்க. காலையில எழுந்து கிளம்புறாங்க. கிளம்பும் போது மோகன் அவருக்கு செலவுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கறாரு. ஆனா அவர் வேணான்னு மறுக்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்ல வச்சுக்கோங்கன்னு சொல்லி மோகன் கொடுக்கறாரு. அப்போல இருந்து மோகன் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கிறாரு. அமைதியா தான் வராரு. ட்ரெயின்ல வரும்போது ஒரு சின்ன பையன் 25 பைசாக்கு ஒரு டம்ளர் தண்ணின்னு சொல்லி ஓடி ஓடி வித்துட்டு இருக்கான். அவனை பாக்குற மோகன் ஒரு சின்ன பையன் படிக்க வேண்டிய வயசுல இப்படி டெய்லி சாப்பாட்டுக்காக ஓடிட்டு இருக்கானே, நம்ம நாட்டோட நிலைமை இப்படி இருக்கேன்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு. இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மோகன் அப்செட்டா உட்கார்ந்து இருக்காரு. காவேரி அம்மா வந்து என்னப்பா ஜேர்னி எல்லாம் எப்படி இருந்துச்சு, அந்த விவசாய பாத்தியான்னு கேக்குறாங்க. பாத்தமா, ஆனா அவர்ட்ட இருந்து எனக்கு பணம் எதுவும் கிடைக்கல. அவரோட நிலைமையே ரொம்ப மோசமா இருந்துச்சு. அவரால் வாடகை பணம் கொடுக்க முடியாதுன்னு மோகன் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம வரும்போது கொஞ்சம் பணத்தையும் செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி மோகன் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்த விஷயத்த மேலாராம் சொல்றாரு. அவரோட நிலைமையை பார்த்தே என்னால தாங்கிக்க முடியல, அதனால தான் அவருக்கு நான் பணம் கொடுத்தேன்னு மோகன் சொல்றாரு. இங்க நிறைய பேரோட நிலைமை இப்படித்தான் இருக்கு மோகன். நீ அவருக்கு பணம் கொடுத்தது எனக்கு சந்தோஷம் தான். இனி நீ கவலைப்படாம ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு காவிரி அம்மா மோகன்ட்ட சொல்றாங்க. அடுத்த நாள் தசரா ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஊர்ல மக்கள் நிறைய பேர் இந்த ஜாதி வேறுபாடெல்லாம் பார்க்காம அவங்க பசங்களை ஸ்கூல்ல சேர்க்கறாங்க. அன்னைக்கு நிறைய புது பசங்க ஸ்கூல்ல ஜாயின் பண்றாங்க. எல்லாத்துக்கும் மோகன் தான் காரணம். ஊர் ஜனங்கள்லாம் மோகன் கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுறாங்க. உங்க அமெரிக்கன் லைஃப் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், அங்க எல்லாரும் பணக்காரங்களா இருப்பாங்களா, அங்க எல்லா இடத்துலயும் எலக்ட்ரிசிட்டி, ரோடு, ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் வசதி எல்லாம் இருக்கான்னு சிலர் கேக்குறாங்க. அங்க எல்லாருக்கும் எல்லா வசதியும் இருக்கும். ஒரு காமன் மேனுக்கு அடிப்படையா என்னென்னலாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்கிற மாதிரி தான் அங்க எல்லாம் பிளான் பண்ணிருப்பாங்கன்னு மோகன் சொல்றாரு. அங்க எல்லா வசதியும் இருந்தாலும் அவங்கள்ட்ட இல்லாத ஒரு விஷயம் நம்ம நாட்டுல இருக்கு. அதான் நம்மளோட பண்பாடும் கலாச்சாரமும். அது இருக்கிற வரைக்கும் யாரும் நம்மளை அசைக்க முடியாது. அதுதான் நம்மளோட பலமே. அந்த வகையில இந்தியா ஒரு சிறந்த நாடுன்னு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. ஆனா மோகன் இதை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாரு. இந்த உலகத்திலே ஒரு சிறந்த நாடா இருக்கிறதுக்கான பொட்டன்சியல் இருந்தும் இப்ப நம்ம நாடு ஒரு சிறந்த நாடா இல்ல. நம்ம கிட்ட எல்லா வளங்களும் இருந்தும் நாம ஏன் அமெரிக்கா அளவுக்கு முன்னேறலன்னா நமக்குள்ளேயே முதல்ல ஒற்றுமை இல்ல. ஜாதி மதம் என்னன்னு பிரிஞ்சு கிடக்குறோம். இந்த ஊர்ல கரண்ட் வசதி இல்லைன்னு அதிகாரிங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே தான் இருக்கீங்க. அது தவிர வேற என்ன செஞ்சீங்க? நமக்கு எல்லாம் ஒரு பிரச்சனைனா அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் தான் குறை சொல்றோம். சிஸ்டம் சரியில்லை, ஆட்சி சரியில்லை, அதிகாரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்க நம்ம நாட்டுல படிப்பறிவின்மை, அதிக மக்கள் தொகை, ஊழல்னு ஏகப்பட்ட பிரச்சனைங்க இருக்கு. அதை எதிர்த்து தான் நம்மளாம் சண்டை போடணும். ஆனா நமக்குள்ளேயே நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம். அப்புறம் என்ன சொல்றோம்? இந்த நாடு சரியில்லை, இது என்னைக்குமே உருப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்படி மத்தவங்களை குறை சொல்றதை விட்டுட்டு நம்மளால என்ன செய்ய முடியும்னு யோசிச்சு அதுக்கான வேலையில இறங்கணும். அது வரைக்கும் நம்ம நாடு எந்த வகையிலையும் முன்னேறாதுன்னு ரொம்ப கோபமா பேசிட்டு மோகன் அங்கேருந்து ஏஞ்சி போயிடுறாரு. ஊர் மக்கள்லாம் என்ன பேசுறதுன்னு தெரியாம ரொம்ப அமைதியா உட்காந்துருக்காங்க. தசரா பண்டிகைக்காக அன்னைக்கு ராத்திரி அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒரு சின்ன நாடகம் அரேஞ்ச் பண்றாங்க. நாடகத்தோட கடைசியில ராமன் ராவணனை வதம் பண்ற மாதிரி செட் பண்ணி ஒரு பெரிய ராவணன் பொம்மையை எரிக்கிறாங்க. அப்பவும் பவர் கட் ஆகுது. இந்த இருட்டுல ராவணன் எரியறது எவ்வளவு அழகா தெரியுதுன்னு ஜனங்க பேசிக்கிறாங்க. இத மோகனும் கேக்குறாரு. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா மோகன் ஜனங்க கிட்ட வந்து பேசுறாரு. உங்களுக்குலாம் இந்த இருட்டு பழகி போயிடுச்சா, இருட்டை எல்லாரும் ரசிக்க ஆரம்பிச்சிங்களா, எப்பதான் இந்த எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையை பெருசா பாக்க போறீங்கன்னு கேக்குறாரு. எங்களால வேற என்ன செய்ய முடியும்னு அவங்க கேக்குறாங்க. என்ன செய்யணும்னு நான் சொல்றேன், எனக்கு ஒரு 100 பேர் உதவிக்கு வேணும்னு மோகன் கேக்குறாரு. ஊர் தலைவரும் சரி மக்கள் உதவிக்கு வருவாங்க, என்ன செய்யணுமோ செய்யுங்கன்னு சொல்லிடுறாரு. அந்த ஊருக்கு ரொம்ப பக்கத்துல ஒரு மலை இருக்கு. அந்த மலையில ஒரு இடத்துல நீரூற்று ஒன்று உருவாகி பல வருஷமா அதுல இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. மோகனோட பிளான் என்னன்னா அந்த ஊத்துல இருந்து வர தண்ணிய ஒரு பெரிய டேங்க கட்டி அதுல சேமிச்சு அந்த தண்ணிய பெரிய டியூப் மூலமா இன்னும் கீழே கொண்டு வந்து அங்க டர்பைன் பிக்ஸ் பண்ணி தண்ணி விடுற போர்ஸ்ல அந்த டர்பைனை சுத்த வச்சு அது மூலமா எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணலாங்கறதுதான் இந்த பிளான். அந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்றாரு. அவங்க ஹெல்ப்போட அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் மோகன் தன்னோட சொந்த பணத்தை செலவு பண்றாரு. ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி இந்த சிஸ்டம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. மோகனோட ஃப்ரெண்டு வினோத் மோகன் கிட்ட நீ எப்பதான் இங்க வரப்போற, நம்ம பாஸ் உன்னை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கான்னு சொல்றாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் வந்துருவேன், அது வரைக்கும் நீ எனக்காக கொஞ்சம் சமாளிச்சுக்கோன்னு மோகன் சொல்றாரு. ஒரு நாள் கீதா மோகனை மீட் பண்ணி மோகனை அவங்க லவ் பண்ற விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்டு மோகன் ஆச்சரியப்படுறதோட ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கொஞ்ச நாள்ல பவர் ஜென்ரேஷனுக்கு தேவையான எல்லா ஒர்க்கும் முடியுது. ஜென்ரேட் ஆகிற எலக்ட்ரிசிட்டியை ஊருக்கு கொண்டு போற பவர் லைனையும் செட் பண்ணிடுறாங்க. டேங்க்ல சேவ் பண்ண தண்ணியை ஓபன் பண்ணிவிட்டு அதோட ஃபோர்ஸ்ல டர்பைன் மூலமா பவரையும் ஜென்ரேட் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த ஊர் முழுக்க கரண்ட் வசதி கிடைச்சிருச்சு. ஊர் மக்கள்லாம் சந்தோஷத்துல குதிக்கிறாங்க. மோகனை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஊர் மக்கள்லாம் மோகனுக்கு நன்றி சொல்றாங்க. இனி இதே மாதிரி எங்க கிராமத்துக்கு தேவையானதை நாங்களே சரி செஞ்சுக்க முயற்சி பண்றோம்னு சொல்றாங்க. அப்போ இந்த கிராமத்துல அந்த வயசான பெரியவர் ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுது. எல்லாரும் அவரை போய் பாக்குறாங்க. அவர் மோகன் கிட்ட நம்ம கிராமத்துக்கு பவர் சப்ளை கிடைச்சிருச்சான்னு கேக்குறாரு. மோகனும் ஆமான்னு சொல்றாரு. நான் உன்ன முதல் தடவை பார்த்த அன்னைக்கே உன்னால ஏதோ ஒரு நல்லது நடக்கும்னு எனக்கு தோணுச்சு, அது இன்னைக்கு நடந்துருச்சு. இனி நான் நிம்மதியா கண்ண மூடுவேன்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் இறந்துறாரு. எல்லாரும் அவருக்கு இறுதி சடங்கு செய்யறாங்க. மோகனோட பாஸே நேரடியா மோகனுக்கு கால் பண்றாரு. என்ன மோகன், நீ போய் ரொம்ப நாள் ஆகுது, நம்ம ப்ராஜெக்ட் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, நீ எப்பதான் வரப்போறன்னு கேக்குறாரு. சாரி சார், நான் இங்க கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ல ஸ்டக் ஆயிட்டேன், என்னோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 3 நாள்ல நாங்க வந்துடுறேன்னு மோகன் சொல்றாரு. மோகன் காவேரி அம்மாட்ட என் கூட அமெரிக்காவுக்கு வந்துருங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அதோட கீதாட்டையும் என்ன கல்யாணம் பண்ணிட்டு என்ன
என்னோடவே வந்துருன்னு சொல்றாரு. கீதா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தான், ஆனா என்னால இந்த நாட்டை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போய் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போய் அழுகுறாங்க. அதே மாதிரி காவேரி அம்மாவும், இந்த வயசுல என்னால வெளிநாட்டுக்கு போய் அந்த நாட்டு பழக்க வழக்கங்களையும் கலாச்சாரத்தையும் அடாப்ட் பண்ணிக்க முடியாது மோகன், நான் இங்க இருந்தாதான் நிம்மதியா சந்தோஷமா இருப்பேன், நீ எங்களை விட்டு போயிட்டேன்னா நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணுவேன், நீ எங்களோட இங்கே இருந்துட்டேன்னா நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவோம்னு சொல்றாங்க. ஆனா மோகன் அதுக்கு பதில் எதுவும் சொல்லல. மோகன் யூஎஸ்க்கு போக ரெடி ஆகுறாரு. ஊர் மக்கள்லாம் அவரை வழி அனுப்ப வந்திருக்காங்க. எல்லாருமே உன்னை நாங்க ரொம்ப மிஸ் பண்ணுவோம் மோகன் சொல்லி ரொம்ப வருத்தத்தோட மோகனை வழி அனுப்புறாங்க. காவேரி அம்மா மோகன் கிளம்புறத நினைச்சு ரொம்ப அழுகுறாங்க. மோகன் கீதா எங்கன்னு பாக்குறாரு, ஆனா அங்க அவங்க இல்ல. அப்புறமா மோகன் அவரோட கேரவன்ல ஊரை விட்டு கிளம்புறாரு. ஊருக்கு வெளியே ஒரு இடத்துல கீதா அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உன்னை அங்க தேடிட்டு இருந்தேன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு மோகன் கேக்குறாரு. உங்கள்கிட்ட தனியா பேசணும்னு தான் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு கீதா சொல்றாங்க. என்ன மன்னிச்சு கீதா, நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு உன்னை விட்டுட்டு போக வேண்டியதா போயிடுச்சு, எனக்கு வேற வழி இல்லைன்னு மோகன் ரொம்ப வருத்தமா சொல்றாரு. பரவாயில்ல மோகன், நீங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும்னு சொல்ற கீதா மோகனுக்கு ஒரு கிஃப்ட கொடுக்குறாங்க. அதுல இந்தியாவையும் இந்தியாவோட கலாச்சாரத்தையும் ஞாபகப்படுத்துற மாதிரியான சில பொருட்கள் இருக்கு, இதை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு எங்க ஞாபகம் வரணும், அப்படி உங்களுக்கு எங்க ஞாபகம் வரும்போதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க இந்தியாவுக்கே திரும்பி வந்துடலாம்னு தோணலாம், அதுக்காகத்தான் நான் இதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு கீதா கண்ணீரோட மோகனை வழி அனுப்புறாங்க. மோகன் யூஎஸ்க்கு போயிடுறாரு, அவரோட வேலையையும் கண்டினியூ பண்றாரு. அவருக்கு எப்பவுமே இந்தியா ஞாபகமாவே இருக்கு. காவேரி அம்மாவோட வீடும் இந்தியாவில அவர் போய் பார்த்த இடங்களும் அடிக்கடி அவர் கண்ணு முன்னாடி வந்து போகுது. அவரால் சரியா ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நம்ம தாய்நாட்டில் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் அவ்வளோ நிறைய இருக்கும்போது இனி வெளிநாட்டில் இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு நினைக்கிறாரு. அவர் ஃப்ரெண்டு கிட்ட இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் நான் இந்தியாவுக்கே போய் செட்டில் ஆகிட போறேன்னு சொல்றாரு. இந்த வேலையை விட்டுட்டு அங்கே போய் என்ன பண்ண போறேன்னு அவர் ஃப்ரெண்டு கேட்கறாரு. எனக்கு வேற சில ஐடியாஸ்லாம் இருக்கு வினோத், இந்தியாவில் இருக்கிற ஒரு ரிசர்ச் சென்டர்ல சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன்னு மோகன் சொல்றாரு. அப்புறமா அவர் ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட்டும் கடைசி கட்டத்துக்கு வந்துருச்சு, அந்த சேட்டலைட்டையும் சக்சஸ்ஃபுல்லாக லான்ச் பண்றாங்க. மோகன் அவரோட பாஸ் கிட்ட வேலையை ரிசைன் பண்ணிட்டு இந்தியாவுக்கே போறதா சொல்றாரு. நீ இந்த வேலையை விட்டுட்டு போனா எவ்வளவு இழக்க போறேன்னு தெரியுமான்னு பாஸ் கேட்கறாரு. நான் எதையும் இழக்க போறதில்ல சார், நிறைய விஷயங்களை அடையத்தான் போறேன்னு மோகன் சொல்றாரு. மோகன் அவரோட முடிவுல ரொம்ப உறுதியா இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிற அவரோட பாஸும், சரி மோகன் உன்னோட இஷ்டப்படியே செய்யணும்னு சொல்லிடுறாரு. மோகனும் அவரோட வேலையை விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்துடுறாரு. இப்போ அவர் சரண்பூர் கிராமத்துல காவேரி அம்மா கீதா இவங்களோட எல்லாம் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மேற்கொண்டு அவரால் முடிஞ்ச பல விஷயங்களை மக்களுக்காக செய்யறாரு. இதோட இந்த படமும் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம மித்ரன் வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை வேற ஒரு நல்ல படத்தோட மீட் பண்றேன். நன்றி.